ஏழை எளிய மக்கள் குறித்து மகாராஷ்டிரா பாஜக கூட்டணிக்கு கடுகளவு கூட அக்கறை இல்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மும்பையை தங்கள் வசமாக்க இரண்டு பெரும் கோடீஸ்வரர்கள் முட்டி மோதுவதாகவும் விமர்சனம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் ஓய்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியினர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. மாநிலங்களுக்கான ஒன்றிய அரசின் வரி பகிர்வை 50% உயர்த்தி வழங்க வேண்டும். 16வது நிதி ஆணையம் பரிந்துரை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பேரிடர் பாதிப்புக்கு உரிய நிவாரணம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யவும் வேண்டுகோள். சென்னையில் இடம் மாறப்போகும் நூற்றுக்கணக்கான பேருந்து நிறுத்தங்கள். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலங்கள் அருகே உள்ள நிறுத்தங்களை 100 மீட்டர் தள்ளி அமைக்க நடவடிக்கை. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீ தடுப்பு ஒத்திகை. தீ விபத்தின் பாதுகாப்பாக இருப்பது குறித்து செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம். வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு? எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் பதிலடி. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த தவறிய ஆளும் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வீடுகள் மீது தாக்குதல். வன்முறை நீடிப்பதால் ஊரடங்கு உத்தரவு மற்றும் இணையதள சேவை முடக்கம் நீட்டிப்பு. ஆயுத குழுக்களின் தாக்குதல் உள்ளிட்ட வழக்குகள் மீது விசாரணையை தொடங்கியது தேசிய புலனாய்வு முகமை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஆணைக்கிணங்க தமிழறிஞர்கள் 9 பேரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கம். நூலுரிமை தொகையாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பீகாரில் புஷ்பா 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி. கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் தள்ளுமுள்ளு, காவல்துறை தடியடி. இலங்கை புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் ஹரிணி அமரசூரியா பதவியேற்பு. அதிபர் அனுரகுமார திசநாயக்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ராமலிங்கம், சந்திரசேகர் உட்பட 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் குளிர்கால ஒளி கண்காட்சி தொடக்கம். மின்னொளியில் முளர்ந்த ராட்சத டைனோசர்களை கண்டு வியந்த பார்வையாளர்கள்.